ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான். ஸோ நான் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட அந்த ஈட்டிங் விண்டோ நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஈவினிங் 5:30 வரைக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வீக் டே மார்னிங் ஒரு 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தேன், அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா கோவில் போகிற வேலை இருந்தது. தேர்ஸ்டேனால நான் பாபா கோவிலுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே எடுக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு உட்காந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு முடிச்சுட்டு வந்துட்டு சரி மிட் மார்னிங் மீல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து 3 hours கூட ஆகலை ஆக்சுவலி. சரி வந்து சீக்கிரமாகவே கனெக்ட் பண்ணிடலாம் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சரி ஒரு இன்னைக்கு வந்து என்டையர் டே கவர் பண்ணலாம், என்ன மீல் எடுத்துக்கிறோன்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் போட்டு. ஸோ தட் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும், ப்ளஸ் என்னோடய ப்ரீவியஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பர் 4th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 47 பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ப்ளஸ் நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ தட் அந்த ஒரு 21 days முடிக்கும் போது அந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். ஸோ பேசிக்லி இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை நியூட்ரிஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு அப்படின்றதுனால மார்னிங்கே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் அம்மாவும். நீங்கள் பாபா டிவோட்டி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கௌரி வாக்கத்தில் இருக்க கோவில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி ஆன் தேர்ஸ்டேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மத்தியானம் லஞ்ச் என்ன, அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து போயிட்டுருக்கு. நான் எடுத்துக்கிறது வந்து பப்பாயா. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க என்கிட்ட ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமான்னு. நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் எடுத்துக்கலாம். சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லோக்கல் உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஆப்பிள் தான் எடுக்கணும், இல்லை எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் நம்மளோட சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நான் பப்பாயா எடுத்திருக்கேன். நிறைய எடுத்துக்காதீங்க, பப்பாயா வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹை அண்ட் சுகர் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அளவோடு எடுத்துக்கோங்க நீங்கள். மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம், எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வெறும் ஆப்பிள் தான் சாப்பிட்ணும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாழைப்பழம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம், க்ரீன் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப வந்து ஓவர் டூ பண்ணாதீங்க, நிறைய எடுத்துக்காதீங்க குவான்டிட்டி. ஸோ பப்பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 pieces மேக்ஸிமம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 10 pieces நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா அளவோடு எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னோட மிட் மார்னிங் ஸ்நாக்கோட நான் வந்து இப்போ ஆஃபீஸ் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஈவினிங் நம்ம டின்னரோட திருப்பி மீட் பண்ணலாம். போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டேன். ஆர்யா ஈவினிங் டெய்லியே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங் போவான்.
ஸோ அந்த டைம் தான் என்னோடய வாக்கிங் டைம். ஸோ மோஸ்ட்டாக ஏதாவது மேனேஜ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் எப்படியாவது கவர் பண்ணணும்னு பார்ப்பேன். மீட்டிங்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் நான் போயிட்டு வருவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளோ உங்கள் ஒர்க் முக்கியமோ அதே ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸும் முக்கியம். ஸோ அதனால் வாக்கிங் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதனால தான் குயிக்காக நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா சுடிதார் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது லெகின்ஸ் போட்டு. ஸோ கீழே ட்ராக்ஸும் மேலே ஜஸ்ட் ஒரு காட்டன் டாப் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் போயிட்டு வந்துடுவேன். ஸோ தட் எனக்கு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இன்னொரு விஷயமும் ஆக்சுவலி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ திங்க் ப்ரீவியஸ் வீடியோ நினைக்கிறேன் பிளாகில் வந்து என்னோட வீட்டோட பெட் ஸ்ப்ரெட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நான் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணது. நான் இங்கே வந்தோடனே அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தேன், ஒன்னே ஒன்று எடுத்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு க்ரீன் வித் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்ல ஒரு காட்டன், இது கிங் சைஸ் அப்படின்றதுனால நான் கிங் சைஸ் தான் வாங்கினேன். அதோட ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் வந்தது. ஸோ இந்த எல்லோ வித் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டு தான் வாங்கினேன். ஏன்னா நல்லா இருக்குது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த இது பாருங்கள், இது இதுதான் வந்து பேட்டர்ன், சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஃபுல் வியூ வந்து கண்டிப்பாக காமிக்கிறவங்களுக்கு. பெட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் வைப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்குது லைட்டிங் இல்லாமல், அதனால இப்படி தெரியுது. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி இந்த கலருமே நான் வாங்கி இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த எல்லோ ப்ளஸ் பிளாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அந்த ஒரு பேட்டர்னில் வந்திருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ பூவாக போட்டுருக்கும். இந்த கலரே ரொம்ப அழகாக இருந்தது. சீ ப்ளூ அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ப்ளூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கலந்து சூப்பரான ஒரு இது. இது வந்து பெட் ஸ்ப்ரெட் ஆக்சுவலி. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு இது பில்லோ கவர்ஸ் வந்தது. பிரித்து காமிக்க நான் ஒன்று பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர். ஸோ இது ஒரு நாள் நான் போடும் போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி கிங் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் நல்லாவே இருக்குது. எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வரும். நீங்கள் எல்லாம் வந்து மடித்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தோச்சா கூட கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆனால் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. நல்லா அப்பயும் உங்களுக்கு மடித்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் ரேண்டமாக சூஸ் பண்ணது தான், ஆனால் எனக்கு என்னமோ இந்த பிராண்ட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து மெட்டீரியல் தான் மெயின். எனக்கு மெட்டீரியல் ரொம்ப சொரசொரன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு படுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இந்த காட்டனே சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மேபி நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய பீசஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு வந்து இந்த இது வந்து வரும்போது வித்தவுட் பில்லோ கவர்ஸ் வந்தது. நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போட்டேன். அதனால் அது மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனேயே ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க, உள்ளே வந்து பில்லோ கவர்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனா உடனே வந்து அன்றைக்கே ரிட்டர்ன் போட்டுருங்க. நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடாதீங்க. அது ஒன்று ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் தான் பார்த்தேன். நல்லவேளை 13 days or 11 days என்னமோ வந்து ரிட்டர்ன் பாலிசி இருந்தது, அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ அதனால ஏன்னா நம்ம வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 week கழிச்சு இல்லைனா வந்து 10 days கழிச்சு தான் நம்ம இன்னொன்று மாற்றுவோம். ஸோ அப்படி இருக்கும் போது என்ஷூர் நீங்கள் அதை விட்டுறாதீங்க. ஸோ ஒரு வாட்டி வந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க, உள்ளே வந்து பில்லோ கவர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி, மஸ்ட் ட்ரை. இன்னும் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மா 2 வச்சுருந்தாங்க. ஸோ திருப்பி திருப்பி நிறைய வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிருந்தேன். ஸோ இதுதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதில் நிறைய பேர் கிடையாது, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த September 18th வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் 6 வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பிங் பண்ணுங்கள். என் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி மார்னிங் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து 47 பேர் வந்து ப்ரீவியஸ் பேட்சில் வந்து சேர்ந்துருந்தாங்கன்னு. நான் அதுக்கு முன்னாடி பேட்ச் 4th பேட்சோட சில ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரிக்டாக
ஸ்ட்ரிக்டா நீங்க அந்த ஒரு டயட் அண்ட் நான் கொடுக்குற டாஸ்க் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 weeks வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 kgs வரைக்கும் உங்களால குறைக்க முடியும். பெர் வீக் வந்து பாத்தீங்கன்னா 1% ஆஃப் யுவர் வெயிட், அதுதான் வந்து ஐடியல். எப்பயுமே அந்த மாதிரி குறைச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஒரு வெயிட் லாஸா இருக்கும், ஃபேஸ்ல உங்களுக்கு ரொம்ப காமிக்காது. நீங்க ஈவன் ஒல்லியானீங்கன்னா கூட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சப்பியாவும் இருக்கும், பிளஸ் அந்த ஒரு வெயிட் லாஸ்க்கான எஃபெக்ட் வந்து உங்க ஃபேஸ்ல தெரியாம இருக்கும். அதுதான் ஹோல் ஐடியா. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வாட்ஸ்அப் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த 21 days ப்ரோக்ராம் மாதிரி இன்னொரு ஒரு லான்ச்சும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்டாக அதை லான்ச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விமென்க்கு. ஸோ கண்டிப்பாக கீப் செக்கிங் மை இன்ஸ்டா பேஜ். இன்ஸ்டாவில் நான் எப்பயுமே ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் என்னென்ன வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லா டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் அதில் ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட்ஸ் தெரியும். ஏன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடிட் பண்ணி நான் போடுற மாதிரி இருக்கும், உடனே உடனே போட்டுற மாட்டேன். ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்கிப் ஆகிற மாதிரி கூட இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த சன்ரைஸ் சன்செட் அந்த ஒரு சன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னோடய பேட்சஸ்க்கும் நான் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணுறேன், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.